இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் இது உங்கள்ட்ட சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரு வித்யாகர் ப்ரோ அவருடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, இனோவேஷன் ப்ளஸ் அவருடைய சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ இதுக்கப்புறம் என் சேனலில் வராது. நான் சொல்கிறத உங்கள் எல்லாருக்கும் எனக்கு என்ன தோணுச்சோ அது உங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்ல வரணும் அப்படின்னு நினச்சேன். அப்படின்லாம் வந்து உங்கள் எல்லாருக்கும் சரி, அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோவை நான் வந்து தெரியப்படுத்த வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஹே மக்கள், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கண்ணு போட்டு நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சினா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த இன்ட்ரோவே நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு 10th வீடியோலேருந்து இந்த இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவே கொடுக்குறேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும், மற்றவங்களை தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் வளர்ந்ததே. ஸோ அதனால தான் என்னமோ தெரில இப்போ இதை பார்க்கும் போது வந்து என்னால் தாங்க முடியல. இன்னொரு ரீசனும் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த விஷயம் தெரியாமல் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வித்யாகர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சில யூடியூபர்ஸை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து தரம் குறைவாக பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் அதுதான் பண்ணுறாரு, அதனால் வந்து அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஆனால் இப்போ இனோவேஷன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விஜய் இமானுவல் அண்ணா. ஸோ அவர் வந்து சொன்னார், அவர் வந்து நிறைய யூடியூபர்ஸை போய் கேட்குறாரு, இந்த மாதிரி இப்படி ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கான கருத்தை வந்து அவர் கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்போது இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, இதுக்கு நடுவில் நீ ஏன் வர அப்படின்ற ஒரு இருக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லையே, நீ எதுக்கு உள்ள வர அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ரீசன் இருக்குது. நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அப்படியே என் சேனல் கீழே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 84,500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இது எல்லாரையுமே நான் இன்னொரு யூடியூபரை பற்றி என்ன சொல்கிறது, சிங்சாங் அடித்தோ அப்படின்லாம் மேலே உயர்த்தி பேசியோ இல்லைன்னா இன்னொரு யூடியூபரை கீழே வச்சு பேசியோ எனக்கு கிடச்சதே கிடையாது. இந்த 84,000 பேரில் ஒருத்தவங்க கூட இவன் இன்னொருத்தனை தப்பாக பேசினனால நான் இவனுக்கு வந்தேன், அப்படிலாம் இவன் இன்னொருத்தனை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் போட்ட உழைப்புக்காக எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் அவங்களை கூப்பிட மாட்டேன், என் மக்கான்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்படியே நீங்கள் குரு வித்யாகர் அவருடைய சேனல் சர்ச் பண்ணிட்டு அவரோட சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 78,000-79,000 சப்ஸ்கிரைபர்ஸோ இருப்பாங்க. ஓகே, அவரும் ரொம்ப நாள் வீடியோ தான் போடுறாரு, வீட்டில் இருந்து தான் வீடியோ போட்டுட்ருக்காரு. ப்ரோ, நான் உங்களை தப்பாக பேச போகிறதில்ல, நீங்கள் வந்து அவசரப்பட்டு எதாவது முடிவுக்கு வந்துடாதீங்க, நான் சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் முடிவுக்கு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீடியோ வந்து போடுறாரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான்ஸ் வியூ அவருடைய சேனலில் வந்து ஒரு வீடியோ பற்றி பேசினார், கொஞ்சம் தரக்குறைவாக பேசினார். நான் நினச்சேன் சரி, ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்கும் போல், அதனால பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் விட்டுட்டோம், அது போயிருச்சு. அப்புறமா இன்னொரு யூடியூபரை பற்றி பேசினார், சிம்பிளி சரத்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேயெல்லாம் வந்து கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுவார், அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பற்றியும் பேசினார். நான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுஹேல் விலாகை பற்றி பேசினார். அப்புறமா இன்னொருத்தவங்களை பற்றியும் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ வந்து இப்போது இதனால் உனக்கு என்னதா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் அவருடைய வீடியோ பார்த்துட்டு நான் சும்மா தான் இருந்தேன், சரி இவர் நெகட்டிவாக பேசுகிறாரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் ஒரு வாரத்தை அவர் வந்து போன வீடியோவில் சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோ வந்து இவரை பார்த்து கேட்டார், மதன் கௌரியோடைய சம்பாத்தியத்தை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டார். ஓகே, அது வந்து அவர் கேட்டிருக்க வேண்டாம், ஏன்னா அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். நெகட்டிவாக பேசினா வந்து ஏன் நெகட்டிவாக பேசுகிறான்னு கேட்கலாம். இன்னொருத்தவங்க சம்பத்தியத்தை பற்றி பேசுறது வந்து அவர் பேசுனது அவ்வளோ பெரிய தப்பாக எனக்கு தெரில. அவர் இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோ வந்து அது கேட்டார். உடனே அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறீங்கன்னா, ஆமாம், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், யூடியூப்ல இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. யூடியூப்ல காசு சம்பாதிக்கிறது அவர் சொன்ன விதத்தை நான் சொல்கிறேன். யூடியூப்ல காசு சம்பாதிக்கிறது ஈஸின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதில் ஆதங்கப்பட்டு தான் நான் சொல்கிறேன். ஓகே, அவர் வந்து சொல்கிறாரு, யூடியூபுக்கு எல்லோரும் வாங்க, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுங்க, காசு சம்பாதிங்க, அது நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகணுன்றதுக்காக தான் மதன் கௌரியோடைய சம்பாத்தியத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அவர் சொன்ன விஷயத்தில் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான். ஓகே, நான் 1.5 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன், சரியா? 1.5 வருஷமும் இது வரைக்கும் எவ்வளவோ பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்பேன், எவ்வளவோ பேர்கிட்ட நான் கார் ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே, சப்போஸ் யாரோ ஃபஸ்ட்டு என் சேனல் பார்க்குறீங்கன்னா, நான் கார் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ எவ்வளவோ ஷோரூமுக்கு போய் அசிங்கப்பட்டிருக்கேன், எவ்வளோ ஷோரூம் வந்து வர சொல்லிட்டு வேணான்னு சொல்லியிருக்காங்க, ஷூட் கேன்சல் பண்ணியிருக்காங்க, நடு ரோட்டில் நின்று வீடியோ நான் ரூம்குள்ளேருந்து வீடியோ அவ்வளோ எடுக்க மாட்டேன். ஓகே, நடு ரோட்லேயோ இல்லை ஷோரூம்லேயோ இல்லை 100 பேருக்கு முன்னாடியோ தான் வீடியோ இருக்கும், எப்போவுமே என்னோடய ஷூட்டிங் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து
இப்படி ஒரு 85,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியும் அதோட வழி எவ்வளோன்னு. இவர் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னோடய ஃபைனல் கருத்துக்கு நான் வந்துடுறேன். இவர் வீட்டில் இருந்து இன்னொருத்தவங்களை தப்பாக பேசி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு வியூஸும் கிடைச்சனால இவர் வந்து இன்னொருத்தவங்களை வந்து நீங்களும் மேலே வாங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காந்தி சண்டைக்கு கூப்பிட்டா வரவன் அஹிம்சையில் தான் போராடுவான். ஒரு என்ன சொல்ற, ஒரு ஹிட்லர் சண்டைக்கு கூப்பிட்டானா வரவன் துப்பாக்கி தூக்கிட்டு தான் வருவான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறீங்க, அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். இன்னொரு யூடியூபர் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் அட்லீஸ்ட் 10 பேர் இன்னொரு யூடியூபரை தப்பாக பேசி தான் ஃபஸ்ட்டு வீடியோவை போடுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இது உண்மைன்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல, ஆனால் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கும் போது அவங்க பண்ணுறது தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு 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 நேச்சரே இதுதான். ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டோம்னா அவங்க பண்ணுறது தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறது தான் இப்போ வரவங்களும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறதே தப்புன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் இன்னொருத்தவங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடலாம்? இன்னொருத்தவங்க வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக வாங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் 2 வருஷத்தை ஒதுக்க முடியும், உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும்னு நினச்சா வாங்க. குரு வித்யாகர் சொல்கிற மாதிரி இது ஈஸி கிடையவே கிடையாது. வீட்டில் உட்கார்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விட்டுட்டார், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பற்றி தப்பாக 4 பேர் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அசிங்கப்பட வேண்டிய இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களை பார்த்து என்னடா நீ யூடியூப் ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ அவர் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்த உடனே ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர் பட்டுன்னு வந்த மாதிரி வந்து எல்லோரையும் வாங்கன்றார், அப்படி கிடையாது. உங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க முடியும் உங்களால் அப்படின்னா என்னோடய பெரிய யூடியூப் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க. அப்படி இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் போயிடுச்சு, இப்போ அதுக்குள்ள இந்த வீடியோ முடிக்கணும். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆதங்கப்படுறதுக்கு இன்னொரு விஷயம், இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன், ஓகே, இத்தனை இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், 88,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 79,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இப்போ அவர் அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ என்னோடய சேனலை தாண்டி அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் போகும். ஸோ பொறாமப்படுறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ குரு தேவர் புறா அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ வந்து பொறாமப்படுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. மனசு உடஞ்சி போயிட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வெயில்லையோ ரோட்லேயோ ஒருத்தவங்கட்டு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து காரை வாங்கி ரிவ்யூ பண்ணி போடுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இப்போ 100,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது கூட ஒரு சில்வர் ப்ளே பட்டன் கொடுப்பாங்க, அதை விட பெரிய விஷயம் தான் வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் நம்பி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது இன்னொருத்தவங்களை தரம் குறைவாக பேசி நம்மளை தாண்டி போகும்போது என்னுடைய உழைப்பை அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இதை தான் வந்து நான் இன்ட்ரோவில் போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வேறு எந்த ரீசனுமே கிடையாது, ஓகே, நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் இன்னோவேஷன் ப்ளஸ் ப்ரோக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர்கிட்ட நான் பேசினதும் கிடையாது, இவங்க குரு வித்யாகர் ப்ரோக்கும் நான் பேசினதே கிடையாது. எனக்கு என்னென்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பற்றி தரம் குறைவாக பேசி இன்னொருத்தவங்களை வந்து கீழே பேசி நம்மளை தாண்டி ஒருத்தவங்க போகும்போது உன் உழைப்புக்கு மரியாதையே இல்லை அப்படின்றது தான் என் மனசுக்குள்ளே ஓடுற ஒரே விஷயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் இப்போ எடுக்கிறேன், ஓகே. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். அவர் போடுற வீடியோலாம் வந்து அவர் இப்போ எப்படி இது இப்போ வந்து என்னையை பார்த்து அவர் இன்னொரு வீடியோ கூட போடலாம், ஆனால் நான் இன்னொரு ரிப்ளை வீடியோ போட போகிறதில்ல, எனக்கு டைம் கிடையாது, நான் வந்து நெகட்டிவிட்டிக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேனே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஒரு முடிவு, இதுக்கப்புறம் ரிப்ளை வீடியோ என்கிட்ட வராது, ஓகே. ஸோ யாருமே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரிப்ளை வீடியோ வராது. குரு தேவர் போ நீங்கள் என்ன வேணால் கிளிங்க, இல்லை கிளிக்காமல் இருங்க தயவுசெய்து, ஏன்னா நான் வந்து இது மாதிரி ரிப்ளை வீடியோ போட மாட்டேன், உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சா அதனால் சொல்லிட்டு இப்போ இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோக்கு நம்ம வருவோம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து செரி ப்ரோவோடைய பிளாகை ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபரில் ஒருத்தர் செரி ப்ரோ. ஏன்னா மோட்டோ வ்ளாகிங்கிறத ஒரு நல்ல லெவலில் எடுத்துகிட்டு போய் நேச்சுரலாக காமிச்ச ஒரு யூடியூபர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ கால் வச்சுருந்தாங்க, அதாவது செரி ப்ரோவும் இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோவும் அப்புறமா வந்து பார்த்தி ப்ரோன்னு நினைக்கிறேன், ஆமாம், அவங்க 3 பேர் வீடியோ காலில் செரி ப்ரோ சொன்னார், சின்ன பசங்கள்லாம் வந்து இப்போது நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க யூடியூப்பில், செரி ப்ரோவோ இல்லை இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோவோ சொன்னாங்க, சின்ன பசங்களாம் தப்பாக பேசுகிறாங்க யூடியூப்பில், சின்ன பசங்களாம் வந்து இப்போ எடுத்தோன்னே அதாவது இந்த லாக்டவுனில் ஆரம்பித்த பசங்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு, அதை வந்து தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இப்போது நீங்கள் 600,000 சப்ஸ்கிரைபர், நீங்கள் 500,000 சப்ஸ்கிரைபரில் இருக்கீங்க, நான் 80,000 இல்லை அந்த லெவலில் இன்னொருத்தவங்க இருப்பேன், நான் பேசலை, ஓகே, இன்னொருத்தவங்க 80,000 லெவல்லையோ இல்லை 10,000 கூட இருக்கட்டும் இருக்கும் போது நீங்கள் அவரை பார்த்து அவன் சின்ன யூடியூபர் அவன் சின்ன பசங்களாம் பேசுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் 500,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, மதன் கௌரி பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருப்பார்,
அவருக்கு நீங்க இன்னும் சின்ன பையன் தான். ஸோ அவரு நினைச்சிருந்தா உங்களையுமே சின்ன பையன் பேசியிருக்கலாம்னு அப்படி பேச மாட்டாரு. அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் பேசுறாரு. ஸோ நீங்களுமே 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 1 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, மரியாதையோட இப்படி ஒரு பையன் சொன்னான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரையுமே தரம் குறைவா பேசாதீங்க, யாரையுமே வந்து இதுவாக பேசாதீங்க. ஏன்னா இப்போ இது குரு வித்யாகர் ப்ரோ வந்து இர்ஃபான் சி வந்து கார் வாங்கினாரா வித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாரு. நான் தெல்ல தெளிவான கேள்வி ஒன்று கேட்குறேன். இர்ஃபான் சியோ டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு, ஓகே, மனுஷன் டெய்லி, ஓகே. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறியா பேஷனான்னு கேட்டீங்கன்னு கிடையாது, இது மென்டல், ஓகே. ஏன்னா டெய்லி வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், அப்போ அது வாழ்க்கையில் அவர் வந்து எவ்வளோ அடிபட்டுருக்கணும் இப்படி ஒரு உழைப்பு வர்றதுக்காக. ஐயோ, இப்போ நான் வந்து சிங்சாங் தட்டுற மாதிரி இருக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், ஓகே, அதெல்லாம் பேசுவேன், அப்புறம் நானும் சிங்சாங் தட்டுறேன்னு சொல்லுவார், ஓகே. ஸோ அவருடைய உழைப்பை அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தால் வீடியோ போடுறீங்க, நீங்கள் டெய்லி வீடியோ போட்டிருக்கீங்களா, இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசனாக கூட இருக்கலாம், விட்டுட்டீங்க, ஆனால் அப்படி அந்த மனுஷன் விடலை, சரியா? ஸோ அதுதான் அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம், அதுதான் அவருக்கு அவருக்கான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வித்தியாசம். ஸோ வந்து இன்னொருத்தவங்களை நம்ம தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண உழைப்பை மதிப்போம், அப்புறமா வந்து அவங்க பண்ண ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பேசலை. அவர் பண்ண தப்பான விஷயத்தை பற்றி பேசி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் வர வைக்கிறோம், அது பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோவை நான் மெயினாக எடுக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோக்கும் சொல்கிறேன், வித்யாகர் ப்ரோக்கும் சொல்கிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சண்டை நம்மளுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி குரு வித்யாகர் ப்ரோக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்டை அவருடைய பேரை இழந்ததுக்கான காரணம் அவர் எல்லாருமே தப்பாக பேசினனால தான், ஓகே. ஒரு மனுஷன் இவ்வளோ பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனை தப்பாக இருக்குன்னு சொல்லும் போது அந்த தப்பாக இருக்குன்னு சொன்னதுக்கான மரியாதை கிடைக்கும், ஓகே. எல்லாமே தப்பாக இருக்குது, தப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சொல்லுக்கான மரியாதையை நீங்கள் இழக்கிறீங்க. அதுதான் ப்ளூ சட்டை மரன் பண்ணார். இப்போ அவர் வந்து இப்போ ப்ளூ சட்டை மாதிரி இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து அவர் 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 சொல்கிறதான் கரெக்டுன்னு நினச்சி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் ஜோக் பண்ணுறாருன்னு தான் பார்க்குறாங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடாது. உங்களுடைய சொல்லுக்கான மரியாதையை நெகட்டிவிட்டியில் போட்டு போட்டு இழக்காதீங்க. இன்னொன்று, நம்மளாம் ஒரே கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே இப்படி ஒரு வளர்ச்சி நம்மளுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே 85,000 சப்ஸ்கிரைபர் இருக்குமே, எனக்கு பார்க்கும்போது ஒரு வெறுப்போ ஏதோ இருக்குன்னா, எவ்வளவோ இன்னும் கீழே இருக்கிற 10,000 500 1,000 100 அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, அந்த இருக்கிற யூடியூபர்ஸும் சரி, நம்ம வளர்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சி ஒரு வெறியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்களோட வளர்ச்சி பற்றி பேசியோ இல்லை இன்னொருத்தவங்களை பற்றி பேசியோ நம்ம வளரக்கூடாது அப்படின்ற வெறியில் அத்தனை பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மனசையும் நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது வரைக்கும் நான் இன்னொரு யூடியூபரை பற்றி ஒரு வீடியோலையும் நான் பேசி வந்ததே கிடையாது. மேபி இர்ஃபான் சியோடைய காரை நான் கேட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கார் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்போ கீழே இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ இர்ஃபான் சி ஒரு கார் வாங்கிட்டார் ப்ரோ, அதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நிறைய கமெண்ட் பார்த்தேன். ஸோ அதனால் வீடியோவில் சொன்னேன், இர்ஃபான் ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கார் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு தாங்க, நான் ரிவ்யூ பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தவிர இன்னொரு யூடியூபரை தப்பாக பேசியோ தாழ்த்தி பேசியோ நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருமே நான் கெயின் பண்ணதே கிடையாது. ஸோ நீங்களுமே இந்த பேட்டர்னை விடுங்க, நம்மளுக்குள்ளே அடிச்சிக்க வேண்டாம் அப்படின்றத விடுங்கன்னு சொல்கிறேன். இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோவும் இதை விட்டுருங்க, யார்ட்டு போய் நீங்களும் கேள்வி கேட்காதீங்க இந்த மாதிரி இப்படி ஒரு பையன் பண்ணுறான்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அப்படி பண்ணுறனால்தான் இவரும் பேசுகிறாரு நீங்களும் பேசுகிறீங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பெரிய என்ன சொல்கிற ஒரு டிக்டாக்கர்ஸ் மாதிரி நம்மளும் ஆகிட்டுருக்கோமோனு தோணுது. ஏன்னா தமிழ் யூடியூப்ன்றது ஏற்கனவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாம் ஒரு என்ன சொல்கிறது வளர்றதுக்கு கஷ்டமான ஒரு ஃபீல்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா வேற யாரோ வந்து நம்மளை மிதித்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வேண்டாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீங்களும் விட்டுருங்க. யாரும் தப்பாக பேசாதீங்க. தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி வித்யாகர் ப்ரோ அவங்களுடைய உழைப்பை யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து 500 சப்ஸ்கிரைபரில் இருக்கும்போது எப்படி அழுதுருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். இந்த வெறிக்காக எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். இன்னொருத்தவங்களை பற்றி நீங்கள் தப்பாகவே பேச மாட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி, குரு வித்யாகர் ப்ரோவாக இருந்தாலும் சரி, என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா என்கிட்ட வந்து ரிப்ளை வீடியோ வராது. இந்த வீடியோட வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ இவன் ஏதாவது திருப்பி பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லி என் சேனல் வச்சு யாரும் செக் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் என் சேனல் இந்த மாதிரி வீடியோ இதுக்கப்புறம் வரவே வராது. யார் என்ன வேணால் பேசியிருப்போட்டும் என்னோடய வழியை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்னை தாண்டி போகும்போது என்னை விட நல்ல உழைச்சி போனீங்கன்னா நான் உங்களுக்கான கை தட்ட தான் போகிறேன். ஆனால் இன்னொருத்தவங்களை தாழ்த்து பேசி என்னை தாண்டி நீங்கள் போகும்போது என் உழைப்பை நீங்கள் வந்து தரையில் போட்டு மிதிச்சுட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கே இப்படி தோணுதுன்னா என்ன மாதிரி இருக்கிற எனக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் வந்து இப்படி ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னடா அது
அவ்வளோதானடா இந்த உலகம், ஸோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் எப்படி ஒரு நெகட்டிவுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே யோசிச்சுக்கோங்க, நல்லது பண்ணால் இந்த உலகத்தில் வந்து பேசுறது ரொம்ப கம்மி, கெட்டது பண்ணால் கெட்டது பண்ணிட்டான்னு கூட்டம் சேர்றது ஜாஸ்தி. ஸோ அப்படி அந்த கூட்டம் சேர்றது எப்போவும் சட்டுன்னு கலைஞ்சு போயிடும். ஸோ அது நம்மளுக்கு வேண்டாம். நல்லது பண்ணீங்க, நல்லதாக ஒரு இது பண்ணிங்கன்னா அந்த சேர்ற கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மக்காஸ், நாளைக்கு கார் வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து ஏதோ தோணுச்சே, நம்ம அசிங்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சே, ஸோ அதனால தான் சொன்னேன். நான் என்னுடைய மக்காஸ் நாளைக்கு உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். Bye-bye.